இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சம்மருக்கு ஒரு கூலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளநீர் நொங்கு பாயசம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். நொங்கு பாயசம் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? இளநீர், நொங்கு, பசும்பால், நாட்டு சர்க்கரை. இப்போ நம்ம இயற்கையான கிளாஸ் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், ரெண்டு குட்டீஸ் அழகாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சி ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம நொங்கை வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நொங்கையும் இளநியும் எடுத்துருக்கோம். அந்த ரெண்டையும் வந்து மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். காய்ச்சி ஆற வச்ச பால், இளநி தண்ணியும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம நாட்டு சர்க்கரையை சேர்த்திடலாம். இந்த பாயசம் வந்து நம்ம மற்ற பாயசம் செய்கிற மாதிரி சூடாக இருக்காது, இது வந்து கூலாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குட்டீஸ் ரெடி பண்ண அழகான கிளாஸ் இருக்குது. இது கொட்டாங்குச்சியில் செஞ்சது. இப்போ இதில் பரிமாறில எல்லாத்துக்கும் பாப்பா இந்த பாயசம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எங்க வில்லேஜ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம எல்லாரும் பெல் பட்டன் அமுக்கிடுங்க.